ஜோதி ஜோதிபீட நமக நமக நமஸ்தே நம்ம ஜோதி படத்துக்கு சிறப்பாக நம்ம இன்னைக்கு பார்க்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலமோகினி வசிய சக்கரம் இந்த வசிய சக்கரம் என்னதுக்கு ஆகுதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அதாவது சில கன்னி கன்னி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வந்து விரும்புவாங்க ஆனால் அதை வந்து வீட்டில் சொல்கிறதுக்கு தைரியமே இருக்காது அப்பா அம்மா சொல்லி அவரே கல்யாணம் பண்ணிக்க தைரியமே இருக்காது அந்த மாதிரி இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் பேர் வந்து வீட்லையும் சொல்லிடுவாங்க சொன்னதுக்கப்புறமா வீட்டில் அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க என்ன தான் சொன்னாலுமே வீட்டில் வேறு போ வேறு மாப்பிள்ளத்தை தேட ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் சொல்லிருவாங்க வேறு திருமணமும் பண்ணிக்க மாட்டாங்க அப்பா அம்மாவும் வேற இந்த அவர் விரும்பின பையனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க மொத்தமாக அப்படியே நகர்ந்துட்டுருக்கும் இந்த மாதிரி இருந்தாலுமே சரி இது எல்லாத்துக்குமே நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காத அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த போ பாலமோகினி வசிய சக்கரம் இதை சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நமது சித்தர்கள் எல்லா எதிர்ப்பையும் அகற்றி எவ்வளோ எதிர்ப்பு தான் எல்லா எதிர்ப்பையும் அகற்றி அது நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களையே திருமணம் செய்து செய்துக்கிறதுக்காக சே செய்து செஞ்சுருக்கக்கூடிய சக்த சக் சக்கரம் தான் இந்த பாலமோகினி வசிய சக்கரம் இந்த சக்கரம் தயாரிக்கிற முறை சொல்கிற பாருங்கள் ஒரு செப்பு தகடு எழுதிக்கணும் அந்த செப்பு தகட்டில் வந்து ஓம் ரதி தேவி நமோ நம அப்படின்றத எழுதிக்கணும் தகடு எழுது முறைன்னு ஒரு முறை இருக்குங்க அந்த முறையில் தாங்க தகடு எழுதணும் வேறு எந்த முறையிலையும் எழுதக்கூடாது அப்படி எழுதுனீங்கன்னா அதை பழிக்காது அந்த முறை நம்ம வீடியோவிலேயே போட்டிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வாசகத்தை ஒரு செப்புத்தட்டில் எழுதிட்டிங்க இல்லையா அந்த மாதிரி எழுதுனதை என்ன பண்ணணும் முறைப்படி பூஜை பண்ணணும் அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் மாவில் செய்யப்பட்ட ஒரு பெண் உருவ பொம்மை அரிசி மாவில் ஒரு பெண் உருவ பொம்மை வந்து செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பால் பழம் பானக்கம் பன்னீர் இளநீர் தேங்காய் பூ வெத்தலை பாக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் பூஜை செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை வந்து சாயந்தர நேரத்தில் தான் பண்ணணும் அஞ்சு முகங்கள் கொண்ட குத்து விளக்கு ஏற்றுக்கணும் ஒன்று ஏற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சின்னதாக சா தாம்பழம் ஒன்று வச்சுக்கணும் அதாவது தாம்பளம் என்னென்னா தாம்பழம் தாம்பழத்தட்ட வச்சுக்கணும் அதை வச்சுக்கிட்டு மாவளால் செய்யப்பட்ட இந்த பொம்மை இருக்குது இல்லைங்களா அந்த பொம்மை வந்து நீல நிறம் அதுக்கு வந்து பூசணும் நீல நிறம்னா ப்ளூ கலர் ப்ளூ கலர் அதுக்கு வந்து பூசிக்கணும் ப்ளூ கலர் பவுடர்ஸ் ரொம்ப கிடைக்கிது அதை வந்து பூசிக்கிட்டு நீர் நிறம் செஞ்சதுக்கு அப்புறமா தாம்பளத்தை சுற்றி அந்த தாம்பழம் இருக்குல்ல தாம்பழத்தட்டில் அதை வச்சுடுறீங்க அந்த தட்டும் அந்த தாம்பழத்த ப்ளூ கலர்லேயே பூசிடுறீங்க பொம்மைக்கும் ப்ளூ கலர் பூசியாச்சு அந்த தட்டை சுற்றி மலர் தூதிக்கிறீங்க மலர் தூவிக்கிட்டு அதுக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் பன்னீர் பானக்கம் பால் பழம் இளநீ தேங்காய் இதெல்லாமே வந்து படைச்சிக்கிறீங்க படைச்சிக்கிட்டு தூப தீபம் காமிச்சிக்கிறீங்க அதையும் வந்து நிவேதனம் பண்ணிக்கிறீங்க நைவேதம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மௌனமாக உக்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி திடமாக உக்காந்து முடிச்சிக்கிட்டு அதே மாதிரி வந்து அழுத்தமான குரலில் ஜபிக்கணும் என்ன கிரமிக்கணும்னா இதான் மந்திரம் பார்த்துக்கோங்க ஓம் ரீம் க்ளீம் ஐம் ரதி தேவியே சரணம் சரணம் ஓம் க்ளீம் ஐம் ரீம் மன்மதன் தேவியே மன்மதன் தேவியே சரணம் சரணம் அதிர்ஷ்டம் தரும் ஓம் ஐம் ரீம் க்ளீம் எனக்கருள்வாய் சரணம் சரணம் ஓம் ஐம் ரீம் என் விருப்பத்தை பூர்த்தி செய்வாய் ஸ்வாக இது தாங்க மந்திரம் மந்திரம் ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கு பார்த்துக்கோங்க இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் வர்றதை பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து எட்நூற்றி எண்பத்தி எட்டு முறை ஜபிக்கணுங்க எட்நூற்றி எண்பத்து ஒம்பது எட்நூற்றி எண் எண்நூற்றி எண்பத்தி எட்டு முறை ஜபிச்சதுக்கு அப்புறமா பயபக்தியோட அந்த சக்கரத்தை ஒம்பது முறை தொட்டு கும்பிட்டுக்கணும் தொட்டு கண்களில் ஒத்திட்டு கும்பிட்டுக்கணும் இப்படி தொடர்ந்து அறுபத்தி ஆறு நாள் செஞ்சிங்கன்னா முழு நம்பிக்கையோடு பூஜை செஞ்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் தாய் தந்தை எல்லாருமே உங்கள் கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு உடனடியாக திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் இதுதான் சித்தருடைய வாக்கு சித்தருடைய வாக்கு ஒரு நாளும் பொய்த்ததில்லை கண்டிப்பாக அது நடக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இன்னும் நல்ல நல்ல டிப்ஸ் சித்தர்களால் எழுதி வச்சு போன மாந்திரிக டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் வணக்கம் ஜோதி நமக ஓம் ஜோதி பீடம் நமக ஜோதி நமக ஓம் ஜோதி பீடம் நமக சித்தர்களில் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோம்